ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா சமையல். பிரியா சமையலில் வாழைக்காய் சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாழைக்காய் சிப்ஸ் செய்ய போகிறேன். இது ரொம்ப டேஸ்டியாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். இந்த கிறிஸ்பியான வாழைக்காய் சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குதுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழைக்காய் சிப்ஸ் செய்கிறதுக்கு வாழைக்காயெல்லாம் தோல் சீவிட்டு ஒரு சுத்தமான கிச்சன் டவலில் தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி இருந்துச்சுன்னா எண்ணெயில் நம்ம டைரெக்டாக சீவும்போது அது தெரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தண்ணி இல்லாமல் ட்ரையாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஆயில் ஹீட்டாக இருக்குது, ஹீட்டாக இருக்கிற ஆயிலில் டைரெக்டாக சிப்ஸு கட்டை வச்சு இந்த மாதிரி சீவி டைரெக்டாக எண்ணெயில் விட்டுருங்க. டைரெக்டாக இந்த மாதிரி எண்ணெயில் விடும்போது வாழைக்காய் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா கிறிஸ்பியாக சீக்கிரம் ரெடி ஆகிடும். பபுள்ஸ் இல்லாமல், ஆயிலில் பபுள்ஸ் இல்லாமல் இருக்கும்போது நம்ம ஆயிலேருந்து எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சிடலாம். அடுத்த பேட்ச் போட்டுக்கலாம். டைரெக்டாக ஆயிலில் சீவும்போது கொஞ்சம் ஆயில் தெரிக்காமல் கொஞ்சம் சேஃப்டியாக செய்யணும். ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு ஈஸியாக சிப்ஸ் ரெடி ஆகிடும். பாருங்கள், கிறிஸ்பியான வாழைக்காய் சிப்ஸ் ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கால் டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவைனா பெப்பர் சேர்த்துக்கலாம். நான் பெப்பர் சேர்க்கல, உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சிருந்தா பெப்பர் சேர்த்துக்கலாம். ஃப்ரை பண்ண கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நம்ம கிறிஸ்பியான வாழைக்காய் சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு.